Hello friends, good morning. Welcome to Anita's Kitchen. இன்னைக்கு என்ன vlog அப்படின்னாக்கா என்கிட்ட வந்து ரெண்டு பேர் கேட்டிருக்காங்க. அவங்களுக்காக வேண்டி இந்த vlog எடுக்கிறேன். நான் தக்காளி தொக்கு, அது வந்து நான் என்னோட வீடியோ கிளைமேட் என்ஜாய் வீடியோவில் வந்து நான் வந்து தக்காளி தொக்கு தோசை போட்டிருக்கேன், அந்த தொக்கு காமிச்சிருக்கேன். அதை வந்து கேட்டிருக்காங்க. அது வந்து நான் அதை பற்றியும் நான் சொல்லிடுறேன், அதையும் செஞ்சு காட்டுறேன். அப்புறம் இன்னொருத்தவங்க வந்து அவங்க ஃப்ரெண்டு அப்படி சொல்லலாம், அவங்க வந்து சாம்பார் பொடி எப்படி செய்யறது அப்படின்றத போடுங்கன்னு சொல்லி கேட்டிருக்கீங்க. அவங்களுக்காகவும் இந்த வீடியோ வந்து ரெண்டு பேர்த்துக்கும் சேர்த்து எடுக்கலான்ட்டு இன்னைக்கு நான் வந்து இது பண்ணியிருக்கேன். இந்த தக்காளி தொக்கு பற்றி நான் அவங்களுக்கு சொல்லிடுறேன். இது வந்து என்னன்னா பேசிக், இது வந்து பேசிக்னா பிரியாணி பேசிக்னு சொல்லலாம். இதை வச்சு இந்த பேசிக்கில் வச்சு நிறைய நீங்கள் என்னென்ன வேணுமோ அதில் போட்டுக்கலாம். இதுதான் பேசிக், நான் செய்ய போகிறது பேசிக்கு. அந்த ஸ்டேஜில் வந்து நீங்கள் உருளைக்கிழங்கு அப்புறம் மஷ்ரூமு அது மாதிரி எது வேணாலும் சோயா சங்க்ஸு அதெல்லாம் போட்டுக்கலாம். பிரியாணிக்கும் இதுதான் பேசிக். கொஞ்சம் கொஞ்சம் வந்து நடுவில் மாறும், அதை நான் உங்களுக்கு செய்யும் போது நான் சொல்லிடுறேன். பாருங்கள், ஃபஸ்ட்டு வந்து கடாயில் வந்து எண்ணெய் வச்சிருக்கேன், ரெண்டு குழிக்கரண்டி எண்ணெய் விட்டுருக்கேன், கடுகு போட்டிருக்கேன், இப்ப கருவேப்பிலை சேர்த்திடுறேன், கொஞ்சமா பெருங்காயம் சேர்த்துக்கிறேன். இப்ப வந்து நான் இன்னைக்கு பிரியாணிக்கு சொன்ன மாதிரி தான் இதுக்கும் வந்து வெங்காயம் வந்து ஒரு ரெண்டு பெரிய வெங்காயம் வந்து இது மாதிரி மிக்சியில் குறகுறன்னு நீங்கள் அரைச்சி எடுத்துக்கோங்க. நல்லா இது பச்சை வாடை போன வரையிலும் வதக்கிக்கோங்க. இப்போ நான் இதுக்கு எது என்ன எதுக்கு செய்ய போகிறேன்னா, இது வந்து நான் சப்பாத்திக்காக நான் செய்ய போகிறேன். சரி, கேட்டிருந்தீங்க, எல்லாத்துக்கும் சேர்த்து சொல்லிடுவோம் அப்படின்றதுக்காக நான் இப்போ இதை செஞ்சு காட்டிகிட்ருக்கேன். இப்போ இதுக்கு வந்து தக்காளி தொக்கு அப்படின்னு செய்யும்போது வந்து நீங்கள் வந்து வெங்காயம் எடுத்துக்கோங்க, வெறும் பூண்டு மட்டும் போதும். பூண்டு இது மாதிரி ஒன்றும் பாதியமாக நீங்கள் இடிச்சுக்கோங்க. இடித்து வச்சுட்டு தக்காளி, ரெண்டு வெங்காயம் அப்படின்னா மூணு தக்காளி, சின்னதாக இருந்தால் நாலு தக்காளி எடுத்துக்கோங்க. இது போட்டு இப்ப செய்ய போறேன். இப்ப வந்து வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு, பூண்டு போட்டிருக்கேன், அதை அதுவும் நல்லா வதங்கிடுச்சு. இப்ப தக்காளி அதே மாதிரி நீங்க ஒன்றும் பாதியமா ஓட்டிட்டு இது மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. இது பிரியாணிக்கு போடும்போது நீங்கள் பிரியாணி செய்யும்போது இதே மாதிரி தான் அரைச்சி அரைச்சி சேர்த்திக்க நான் சொல்லியிருக்கேன். நான் சோயா சங்க்ஸ் பிரியாணியில் சொல்லியிருக்கேன். நான் இது மாதிரி நீங்கள் போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து டேஸ்ட்டும் நல்லா செம சூப்பராக இருக்கும். அதே மாதிரி தனித்தனியாக எல்லாம் பிரியாணியில் நிறைய தனித்தனியாக இருக்க மாதிரி இருக்கும், அது தெரியாது உங்களுக்கு. இது மாதிரி போட்டிங்கன்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இப்போ அதில் வந்து நிறையா கொஞ்சம் இன்னும் ஹோல்கர் மசாலா அதெல்லாம் வந்து பிரியாணிக்கு சேர்க்கும் போது நம்ம சேர்ப்போம். இதுக்கு வந்து தக்காளி தொக்குன்னு நம்ம பிளைனாக செய்யும்போது நீங்கள் இதே மாதிரியே நீங்கள் செஞ்சுக்கலாம். இப்போ இதில் வந்து வெறும் மசாலா மட்டும்தான் நம்ம சேர்க்க போகிறோம். இது சேர்த்துட்டு இப்போ நீ உங்களுக்கு மஷ்ரூம் வேணும்னாலும் சரி, உருளைக்கிழங்கு வேணும்னாலும் சரி, எதுவாக இருந்தாலும் நம்ம வந்து இந்த ஸ்டேஜில் நம்ம சேர்த்துக்கலாம். மஷ்ரூம் கிரேவி அப்புறம் வந்து உருளைக்கிழங்கு சப்ஜி அதெல்லாம் சேர்க்கும்போது நீங்கள் இந்த ஸ்டேஜில் வந்து நீங்கள் சேர்த்துட்டு மசாலா போட்டு நீங்கள் தேவையான அளவு தண்ணி வச்சு ஊற்றி மூடிட்டீங்கன்னா உங்களுக்கு கிரேவி பதத்துக்கு வந்துடும். இது தக்காளி தொக்குன்றதுனால பிளைனாக, இது சப்பாத்திக்கு தோசைக்கு அதை தக்காளி தொக்கு தோசை சொல்கிறல்ல, அதில் தோசையில் வந்து இதை வந்து அப்ளை பண்ணி அது நெய் போட்டு அதை சுட்டுக்கலாம். அப்புறம் வந்து எதுக்குன்னா தட்டு இட்லி தக்காளி தொக்கு, அது ஒரு நாளைக்கு நான் உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். அதுக்கு இது சம காம்பினேஷன் சூப்பராக இருக்கும். பாருங்கள், இப்போ இதில் வந்து நான் வந்து மிளகாய்த்தூள்
ரெட் சில்லி கொஞ்சம் கலருக்காக ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துருக்கேன். ஒரு ஸ்பூன் வந்து மிளகாய்த்தூள், மஞ்சத்தூள், கொஞ்சம் ஒரு ஸ்பூன் வந்து சர்க்கரை, உப்பு எல்லாம் சேர்த்து நல்லா கொதி வந்துருச்சு. இப்போ இதில் வந்து கொஞ்சம் மல்லித்தழை சேர்த்துக்கலாம், நிறையாவே சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. தக்காளி தொக்கு ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் இதை தான் வந்து நீங்கள் தோசையில் வேணாலும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம், சப்பாத்திக்கும் இது பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த பக்கம் வந்து நான் சப்பாத்தி செஞ்சிட்ருக்கேன். எனக்கு வந்து இன்னொரு ஃப்ரெண்ட்ஸ் உங்ககிட்ட ஒரு ரிக்வஸ்ட்டு, நான் வந்து எங்கள் வீட்டில் வந்து நான் தெலுங்கு தான் பேசுவேன், எனக்கு அதிகமாக தமிழ் பேசி எனக்கு வந்து பழக்கம் இல்லை. அதனால் நீங்கள் வந்து கொஞ்சம் அப்படி இப்படி முன்ன பின்ன இருந்தால் நீங்கள் அதை கண்டுக்காதீங்க. நான் கொஞ்சம் தமிழ் பேசுறது கொஞ்சம் இதுவாக இருந்தால் நீங்கள் கண்டுக்காதீங்க. பாருங்க, சப்பாத்தி உப்பி வருது. இதில் கொஞ்சம் பட்டர் சேர்த்துக்கிறேன், சுட்டுட்டு மேலே பட்டர் போட்டிருக்கேன் நான். பட்டர் சப்பாத்தி செம சூப்பராக இருக்கும். கொஞ்சம் யாருனாலும் இச்சா கெஸ்ட்டு வீட்டில் வந்தாங்க அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் இது மாதிரி பட்டர் சப்பாத்தி செஞ்சு கொடுங்க, சூப்பராக இருக்கும். இப்போ வந்து நம்ம நெக்ஸ்ட் வந்து சாம்பார் பொடி எப்படி அரைக்கிறது அப்படின்றத நான் உங்களுக்கு உங்களுக்கு காட்ட போகிறேன். என்கிட்ட கேட்டிருந்தாங்க என்னோட ஃப்ரெண்டு சொல்லலாம், வெல்விஷன் சொல்லலாம், அது மாதிரி அவங்க வந்து சாம்பார் பொடி நீங்கள் அரைக்கிறது நல்லாயிருக்கு, எனக்கு மெஷர்மெண்ட் காமிங்கன்னு சொன்னீங்க, அதுக்காக அவங்களுக்காக இந்த வீடியோ. இப்போ வந்து அது நான் வந்து அளவு சொல்லிடுறேன். இந்த சாம்பார் பொடியை வச்சு நான் ஒரு எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு ஒன்று செய்ய போகிறேன், அதையும் பார்த்துடலாம். நீங்கள் இப்போ வந்து இதை சாம்பார் பொடியை வறுத்து அரைக்கிறது மட்டும் நான் உங்களுக்கு காட்டுறேன். இதுக்கப்புறம் வந்து நான் கொஞ்சம் இப்போ வந்து ரொம்ப கொஞ்சம் பிஸியாக இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ், விநாயகர் சதுர்த்தி வருது இல்லை, அதனால் கொஞ்சம் வந்து நான் பிஸியாக இருக்கேன். அதுக்கான ஏற்பாடுகள்லாம் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ ஒரு ரெண்டு மூணு நாளாக என்னோடய வீடியோ சில தவிர்க்க முடியாத காரணங்களால் என்னால் போட முடியல, தொடர்ந்து இனி கண்டினியூ பண்ணிக்கிறேன். இது கொஞ்சம் லேட் ஆனதுக்கு கொஞ்சம் சாரி சொல்லிக்கிறேன் உங்ககிட்ட. இப்போ வந்து நான் வந்து இந்த ஆழாக்கில் வந்து ஒரு முக்கால் வந்து அளவு கடலைப்பருப்பு நான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு வந்து இது வந்து ஒரு ஒரு மாதத்துக்கு உங்களுக்கு இதுவாக இருக்கும், பத்தும். நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாகவே அரைச்சி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க, இல்லைன்னா வாசனை போயிடும். இப்போ வந்து உளுத்தம்பருப்பு, குண்டு உளுத்தம்பருப்பு, அதுவும் அதே அளவு, ரெண்டும் சேம் குவான்டிட்டி, ரெண்டுமே நான் வந்து இதில் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வந்து கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, இப்போ வந்து இதில் வந்து நான் முக்கால் முக்கால் எடுத்திருக்கேன். இப்போ கால் பாகம் வந்து நீங்கள் வந்து தனியா மல்லி அது போட்டுக்கலாம். அப்புறம் வந்து சீரகம், சீரகம் வந்து அதே மாதிரி கால் ஆளாக்கு போட்டுக்கோங்க. அப்புறம் கொஞ்சம் மிளகு, மிளகு இருக்குது அது வந்து ஒரு 4-5 ஸ்பூன் அது மாதிரி போட்டுக்கோங்க. இப்போ வந்து காஞ்ச மிளகாய் பாருங்க, நான் வந்து கொஞ்சம் எனக்கு வந்து கை அளவு தான் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு, அதனால் நீங்கள் வந்து நான் இதை பார்த்துட்டு நீங்கள் அதே மாதிரியே பண்ணுங்க. எனக்கு கை அளவில் கொஞ்சம் போட்டு எனக்கு பழக்கம், அதனால் நான் வந்து அது மாதிரி போடுறேன். இதுக்கு தேவையான அளவு வந்து மிளகாய் சேர்த்துருக்கேன். நல்லா காரமான மிளகாய் இருந்தால் இந்த அளவு போதும், இந்த இதுக்கு வந்து இந்த அளவு மிளகாய் போதும். இப்போ இதுக்கு வந்து இது போட்டிருக்க கொஞ்சம் ரெட் சில்லி, இந்த காஷ்மீரி இது இருக்குல்ல வினிகர் மிளகான்னு சொல்லுவாங்க இதை, இதையும் நான் வந்து கலருக்காக கொஞ்சம் இது கூட சேர்த்துக்கிறேன். இப்போ இதெல்லாம் வந்து லைட்டாக கொஞ்சம் எண்ணெய் விட்டு நம்ம வறுத்துக்கலாம். பாருங்கள், இதை வந்து கடாயை அடுப்பில் வச்சுட்டு நான் ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து ஆயில் விட்டுருக்கேன். நீங்கள் சிம்மில் வச்சு இதை நல்லா தீயக்கூடாது, நீங்கள் கொஞ்சம் ரெட்டிஷாக ஆகிற வரையிலும் மொறு மொறுன்னு வறுத்துக்குங்க.
இப்ப இது வந்து நான் சாம்பார் பொடி சொல்லியிருக்கேன், இது மாதிரி நீங்க கரகரன் ரொம்ப நைஸா அரைக்க வேணாம், கொஞ்சம் கொரகொரன்னு நீங்க இது மாதிரி நீங்க பொடிச்சு வச்சுக்கிட்டீங்கன்னா நீங்க வந்து சாம்பாருக்கு நான் சொன்ன மாதிரி அரைச்சி விட்ட சாம்பாருக்கு நீங்க தேங்காய் போட்டு அரைச்சிக்கலாம். அப்படி இல்லைன்னாலும் நீங்க அதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நீங்க போட்டு கூட நீங்க அப்படியே கூட சாம்பாரில் டைரெக்டாகவும் சேர்த்துக்கலாம். இப்போ வந்து இதை வச்சு வந்து ஒரு எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு கூட நான் செய்ய போகிறேன், அதுக்கும் இது ரொம்ப நல்லாயிருக்கும். நான் காட்டுறேன் பாருங்கள் உங்களுக்கு. இப்போ அதுக்கு வந்து நான் இது மாதிரி குட்டி குட்டியாக நான் வந்து கத்திரிக்காய் எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள். இது மாதிரி குட்டி குட்டியாக கத்திரிக்காய் எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள். இது நல்லா பாருங்கள் வறுபட்டுருச்சு. இப்போ வந்து இதை நம்ம ஒரு தட்டில் கொட்டி ஆற வச்சுக்கலாம். நல்லா ஆறட்டும், நம்ம அதுக்குள்ளார கத்திரிக்காய்லாம் கட் பண்ணிக்கலாம் பாருங்கள். நான் வந்து கத்திரிக்காய்லாம் இது மாதிரி குறுக்க இது மாதிரி கட் பண்ணி நல்லா கழுவிட்டு தண்ணியெல்லாம் இது பண்ணி இது மாதிரி வச்சுருக்கேன். இப்போ வந்து நிறைய பேர் உள்ள எண்ணெய் கத்திரிக்காய்னா அதுக்குள்ளார வந்து நிறையா ஸ்டப் பண்ணி செய்வாங்க. நான் வந்து வேறு மெத்தடில் நான் பண்ண போகிறேன். இது யார் எனக்கு சொல்லி கொடுத்தானா, எங்கள் அம்மா வந்து நல்லா சூப்பராக அவங்களும் சமைப்பாங்க. எங்கள் அம்மாவை விட எங்கள் பாட்டி அவங்களும் நல்லா சூப்பராக சமைப்பாங்க. அவங்க வந்து சேலத்தில் இருக்காங்க. அதாவது பாட்டி சமைச்சா அசால்ட்டாக அவங்க சமைப்பாங்க. அவங்க வந்து சாதம் வடித்தாவே அப்படியே மல்லிகைப்பூ மாதிரி இருக்கும், அப்படி அவங்க சமைப்பாங்க, சூப்பராக சமைப்பாங்க. அசால்ட்டாக தான் எடுத்து போடுவாங்க, ஆனால் சூப்பராக இருக்கும். அதே மாதிரி அம்மாவும் நல்லா சமைப்பாங்க. இப்போ வந்து என்னோடய அம்மா செய்கிற என் பாட்டி அம்மா செய்கிற மெத்தேடில் தான் நான் வந்து உங்களுக்கு வந்து இந்த எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு செய்ய போகிறேன். இது வந்து கருப்பு செட்டி, இதில் தான் நான் இன்றைக்கி செய்ய போகிறேன். இதில் வந்து கொஞ்சம் நிறையா எண்ணெய் ஊற்றிருக்கேன். செக்கெண்ணெய், கடலை எண்ணெய், நிறைய பேர் இந்த எண்ணெய் கத்திரிக்காய்னா நல்லெண்ணெயில் செய்வாங்க. நான் வந்து இன்னைக்கு வந்து கடலை எண்ணெய் எடுத்திருக்கேன். செக்கு எண்ணெய் செம டேஸ்டாக இருக்கும், சூப்பராக இருக்கும். நீங்கள் இது மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ கடலெண்ணெய் ஊற்றிருக்கேன், கடுகு தாளிச்சு போட்டிருக்கேன். இப்போ வந்து கடுகு வெடிச்சிருச்சு, கருகாப்பில் போடுறேன். அதில் வந்து கொஞ்சம் சின்ன வெங்காயம் ஒரு 20 சின்ன வெங்காயம் வந்து சேர்த்துருக்கேன். நீங்கள் நிறைய சின்ன வெங்காயம் வேணா கூட சேர்த்துக்கலாம், டேஸ்ட்டு செம சூப்பராக இருக்கும். இப்போ இதெல்லாம் இதில் வதக்கிட்டு இந்த கத்திரிக்காயும் கூடவே சேர்த்து நான் வந்து வதக்கிக்க போகிறேன். இந்த சட்டி பற்றி சொல்லணும்னா இதுவும் எனக்கு ரொம்ப ஸ்பெஷல். நான் வந்து ஒவ்வொரு பொருளும் ரொம்ப தேடி லைக் பண்ணி அலைஞ்சி தான் நான் வாங்கினேன் இதெல்லாமே. அதனால் இது மாதிரி காரக்குழம்பு இது மாதிரி செய்யறதுக்கெல்லாம் இந்த சட்டி வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் பாருங்க. இப்போ வந்து இது அப்படியே வதக்கிக்கிட்டு இருக்கட்டும். இப்போ வந்து நம்ம சாம்பார் பொடிக்கு வறுத்து வச்சது வந்து நல்லா ஆறிடுச்சு. இதை நம்ம வந்து மிக்சியில் வந்து கொரகொரன்னு அரைச்சி வச்சுக்குவோம். இப்போ பாருங்க, பாதி பாதி மிக்சி ஜாரில் போட்டுக்குவோம். மிக்சி ஜார் பத்தாது. இது மாதிரி விட்டு விட்டு கொரகொரன்னு அரைங்க பாருங்க. மிக்சியில் போட்டு இது மாதிரி கொரகொரன்னு நான் வந்து நல்லா அரைச்சி வச்சுருக்கேன். இது மாதிரி நீங்கள் கொரகொரன்னு அரைச்சிட்டு இது மாதிரி ஒரு டப்பர்வேர் பாக்ஸில் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சிட்டிங்கன்னா அப்பப்போ நீங்கள் வந்து ஒரு 2 ஸ்பூன் 3 ஸ்பூன் உங்களுக்கு எவ்வளோ தேவைப்படுதோ அது கூட நீங்கள் அரைச்சி விட்ட சாம்பாராக இருந்தால் தேங்காய் சேர்த்துக்கலாம். இல்லை இதுவே கூட நீங்கள் அப்படியே ஒரு 2 ஸ்பூன் 3 ஸ்பூனு அது மாதிரி சாம்பாரில் சேர்த்துக்கலாம். நல்ல வாசனையாக இருக்கும், கமகமன் வாசனையாக இருக்கும், சூப்பராக இருக்கும் பாருங்கள். இது மாதிரி அழகாக ஒரு டப்பர்வேர் பாக்ஸில் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வந்து பாருங்கள், நம்மளோட கத்திரிக்காய் வந்து நல்லா எண்ணெயில் வதங்கிடுச்சு. இப்போ வந்து நான் வந்து ஒரு பெரிய எலுமிச்சங்காய் அளவு வந்து புளி வந்து ஊற வச்சு நான் அதை வந்து கரைச்சி வச்சுருக்கேன். அதை வந்து இதோட சேர்த்துடலாம். இப்போ இதோட சேர்த்துட்டு கொஞ்சமாக நம்ம தேவையான அளவு ஒரு 1.5 டம்ளர் தண்ணி விட்டுக்கலாம். விட்டுட்டு இதில் கொஞ்சம் மஞ்சப்பொடி சேர்த்துக்கலாம் பாருங்கள். ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துக்கப்புறம் இதில் கொஞ்சம் நல்லா இப்போ இது வேகட்டும். இந்த புளி தண்ணியிலே நல்லா வேகட்டும்.
இப்போ வந்து நம்ம வறுத்து வச்சோம்ல இந்த, இப்போ வந்து நம்ம இதை வறுத்து வச்சோம்ல இந்த சாம்பார் பொடி, இந்த சாம்பார் பொடி வந்து நான் ஒரு மூணு, இதுக்கு தேவையான அளவு ஒரு மூணு மூன்றரை ஸ்பூன் வந்து டேபிள் ஸ்பூன் வந்து நான் எடுத்திருக்கேன். இது வந்து மிக்சி ஜாரில் இதை போட்டுட்டு இதுக்கு நைஸாக வந்து நீங்கள் சாம்பார் பொடி அரைக்கக்கூடாது, இது மாதிரி குற குறந்தான் இருக்கணும். இப்போ அதில் வந்து ஒரு கப்பு வந்து தேங்காய், தேங்காய் துருவி வச்சுருக்கேன் நான், தேங்காய் வச்சுருக்கேன், அதை இதனோட சேர்த்துடலாம். நீங்கள் தேங்காய் சேர்த்துட்டு இதை வந்து மிக்சி ஜாரில் தண்ணி விடாமல் சும்மா ஒரு ரெண்டே ரெண்டு சுத்து அவ்வளோதான். நீங்கள் இது மாதிரி அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. பாருங்கள் இப்படி இருக்கணும், அது இது மாதிரி இருக்கணும், நல்லா இந்த தேங்காயும் இதுவும் இது மாதிரி இருக்கணும். பாருங்கள் இது மாதிரி நீங்கள் செஞ்சு வச்சுக்கோங்க. இதுக்கு இது காய் கொஞ்சம் வந்து கொஞ்சம் கொதி வரட்டும், அதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த அரைச்சி வச்ச வந்து இதில் சேர்த்துக்குவோம் நம்ம. இப்போ பாருங்கள் இது மஞ்சப்பொடி போட்டாச்சு, இதுக்கு தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்துருக்கேன் நான், கல்லுப்பு சேர்த்துக்கோங்க, சூப்பராக இருக்கும். கல்லுப்பு சேர்த்துருக்கேன், சேர்த்து ஒரு முக்கால் பதத்துக்கு நல்லா கொதி வந்துருச்சு. இப்போ வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல இந்த பவுடரு பொடி வச்சுருக்கோம்ல, இதை வந்து நீங்கள் இதோட சேர்த்துக்கோங்க. தண்ணியே விடாதீங்க, தண்ணி விடாமல் சேர்த்துக்கோங்க. தண்ணி ஊற்றி அரைக்க வேணாம், இது இப்படியே சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா இது கலந்து விட்டு சிம்மில் வச்சுருங்க. நல்லா இது வெந்து மேலே வந்து எண்ணெயெல்லாம் மிதந்து வரும், அப்போ தான் நல்லா கமகமன் வாசனை வரும். அப்போ வந்து நீங்கள் இறக்கிக்கிட்டால் போதும். அதுவரையில் நீங்கள் ஒரு பக்கம் சிம்மில் வச்சுட்டு நீங்கள் உங்கள் வேலையெல்லாம் பார்க்கலாம். இப்போ வந்து நான் வந்து எனக்கு நான் கிரைண்டரு போட போகிறேன். நான் வந்து இட்லி மாவு அப்புறமா காரதோசை அது ரெண்டுமே இன்றைக்கி ஊற வச்சுருக்கேன், அதனால் கிரைண்டரு போட போகிறேன். இது ஒரு பக்கம் சிம்லே இருக்கட்டும், நான் வந்து உங்களுக்கு முடிஞ்ச உடனே காட்டுறேன். இப்போ பாருங்கள் நல்லா பாருங்கள், சுத்தி பாருங்க, இங்க எல்லாம் எண்ணெய் மிதந்துன்னு வந்துருச்சு. இப்ப இது ரெடி ஆயிடுச்சு. இப்ப லாஸ்டா வந்து உங்களுக்கு டேஸ்ட்டுக்கு நான் வெல்லம் சேர்க்கறேன். வெல்லம் சேர்த்துக்கோங்க, அவசியம் சேர்த்துக்கோங்க, அப்பதான் டேஸ்டா இருக்கும். கொஞ்சம் சேர்த்துக்கோங்க வெல்லம், நீங்க சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு இப்ப கொஞ்சம் பெருங்காயத்தூளும் பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு இது வந்து லாஸ்டாக வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் வந்து தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன். இது மேலே அப்படியே போட்டு விட்டுறலாம். இது வந்து உங்களுக்கு வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கோங்க, இல்லைனா விட்டுருங்க. நம்ம ஏற்கனவே அரைச்சதில் வந்து நம்ம போட்டிருக்கோம், அதனால் தேவைப்படாது. ஆனால் எனக்கு வந்து இந்த பச்சை தேங்காய் வாசனை கொஞ்சம் மேலே இருந்தால் நல்லாயிருக்கும், அதனால் நான் சேர்க்குறேன். உங்களுக்கு வேணும்னா போட்டுக்கோங்க, இல்லைனா உங்களுக்கு இதோட முடிச்சுக்கோங்க. இப்போ நீங்கள் பெருங்காயம் சேர்த்து விட்டுறேன் நான், பாருங்கள் பெருங்காயத்தூள் சேர்த்திடுறேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருவோம். இது காயெல்லாம் பாருங்கள் நல்லா அழகாக வெந்துருச்சு. இப்போ இது மேலே வந்து நான் கொஞ்சமாக தேங்காய் சேர்த்துக்கிறேன். தேங்காய் சேர்த்துட்டு சும்மா லைட்டாக ஒரு கலந்து விட்டுட்டு நீங்கள் அடுப்பு அணைச்சிருங்க. சூப்பராக ஒரு எண்ணெய் கத்திரிக்காய், எண்ணெய் கத்திரிக்காய் ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள், நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ்லாம் எனக்கு சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.